கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட 10-க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக சுரேஷ், கள்ளக்குறிச்சி தற்போது சாராயத்தினால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்திருக்கக்கூடிய உறவினர்களும் அந்த சம்பவம் என்பது பிற மிகப்பெரிய ஒரு கண்ணீரோடு அந்த உறவினர்கள் அழுத்திருக்கக்கூடிய காட்சி, கல்லஞ்சியும் உறைய வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த 13 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 10-க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்த பிரவீன், சுரேஷ், சேகர் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். பலி எண்ணிக்கை 4 உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த விஷ சாராயத்தை குடித்திருக்கக்கூடிய 10-க்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர் 10-க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உறவினர்களுடைய சந்நிதியை அவர்கள் துடிக்க துடிக்க அந்த இறக்கக்கூடிய காட்சி என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் காட்டாராய் சாராயம் ஓடுவதால் தான் இப்படிப்பட்ட உயிர் இழப்புகள் ஏற்படுவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்து இன்றைக்கு பரிதாபமாக 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 10-க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக ஆட்சியில் காட்டாராய் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பதாக பல புகார்களை தெரிவித்தும் கூட கண்டுகொள்ளாமல் காவல்துறையும் கலால்துறையும் இருந்ததுடைய தாக்கத்தின் காரணமாகவே இன்றைக்கு இந்த 4 அப்பாவி உயிரிழந்த உயிரிழந்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்ந்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டிய தமிழக முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை கலால்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியை அந்த உயிரிழந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அந்த சடலங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் கண்ணீரோடு கதறக்கூடிய காட்சி என்பது கல் நெஞ்சியும் உரைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. சாராயம் குடித்த உறவுகளுடைய கண் முன்னே அவர்கள் தங்களுடைய உயிர், அதாவது தங்களுடைய கணவன்கள், பிள்ளைகள், அந்த தாய்மார்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர் என்பது வேதனையினுடைய துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. துடிக்க துடிக்க அந்த உயிரானது பிரிகிறது. ஒவ்வொரு உயிரும் அங்கு அந்த தள்ளாடி கீழே விழக்கூடிய அந்த காட்சிகளும், அவர்களால் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய காட்சிகளும், அவர்கள் உயிர் கண்முன்னே பிரிந்து செல்லக்கூடிய அந்த காட்சி என்பது துயரம் துயரம் மேலும் துயரம் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை நிர்வாகம், குறிப்பாக தமிழக காவல்துறை, கலால்துறை எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சாராயம் காட்சி, விஷ சாராயத்தை உயிர்கள் போகக்கூடிய அளவிற்கு இப்படி விற்பனை செய்து பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. இவர்களை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. கணவனை இழந்தவர்கள் தொடர்ந்து அந்த கண்ணீரோடு அங்கு நெருக்கடியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் 2023 ஆண்டு, அதாவது கள்ளச்சாராயம் அந்த குடித்து 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 9 பேரும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 4 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். கடமை தவறிய காவல்துறை, கடமை தவறிய அரசாங்கம், இதன் காரணமாகவே இந்த கள்ளச்சாராய உயிர் விபத்துகள் என்பது தொடர்கதையாகி வருகிறது. விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து கள்ளச்சாராயன மரணம் என்பது, அதாவது ஆண்டுதோறும் பல உயிர்களை பரிவாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கிறது. இந்த துயரத்துக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா என்கிற நிலை இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த அரசாங்கம் ஆறுதலை மட்டும் சொல்ல போகிறதா, அல்லது கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள போகிறார்களா என்கிற கேள்வியை அந்த கண்ணீரோடு இருக்கக்கூடிய அந்த பெண்களும் அந்த உறவுகளும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய துயரத்தில் அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமம் சூழ்ந்திருக்கிறது. அந்த கிராமம் முழுவதுமே கண்ணீராக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எதற்காக இப்படி எங்களை அழிக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் யார்? அவருடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார்? அவர்கள் மீது கடுமையாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற பல்வேறு கேள்விகளோடு அவர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள்.
தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த 4 பேர் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை இருக்கக்கூடிய 10 பேர் மேலும் இந்த பலி எண்ணிக்கை உயரக்கூடியும் என்ற அச்சத்தோடு அவர்கள் அழுகிறார்கள். அந்த கண்ணீரை இந்த அரசாங்கம் துடைக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.